சென்னையில் இறுதி ஊர்வலத்தின் போது கடைகளை அடித்து உடைத்து வாகனங்களை எட்டி உடைத்து மதுபோதையில் இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேனாம்பேட்டை எல்டாம் சாலையில் நடந்த இறுதி ஊர்வலத்தில் இளைஞர்கள் சிலர் அவ்வழியாக வந்த மாநகர பேருந்தை வழிமறித்து சாலையின் நடுவில் பட்டாசுகள் வெடித்து அட்டூழியம் செய்தனர். மேலும் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் எட்டி உதைத்து கடைகளின் ஷட்டர்களை இழுத்து மூடி தகராறிலும் ஈடுபட்டனர். அந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவிய நிலையில் தகராறு செய்த இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து போலீசார் எச்சரித்து அனுப்பினர். சின்னம்மாவை துரத்தி விட்டார்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை துரத்தி விட்டார்கள். கடைசியில் இது எங்கு போய் முடியுமோ தெரியல, தன் தலையிலேயே கை வச்சுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பஸ்மாசுரன் மாதிரி அந்த பஸ்மாசுரன் கதை மீண்டும் ஒரு முறை அரங்கேற்றமாகும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு மீண்டும் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம், ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு கட்சியிலும் இதுபோன்ற கீழ்த்தரமான பொதுக்குழு நடக்கவில்லை என்று சாடினார். பொது செயலாளர் பதவிக்கு குறைந்தது 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் என்றும், தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சர்வாதிகார எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக சட்ட விதிகளை எம்ஜிஆர் உருவாக்கினார் என்றும் கூறினார். இவ்வளவு கீழ்த்தரமான பொதுக்குழு இதுவரைக்கும் நடந்ததில்லை என்ற வரலாற்றை அவர்கள் நடத்தி காட்டினார்கள். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதயதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அந்த பதவிக்கு வருவதற்கு யாருக்கும் இடமில்லை, உரிமையில்லை என்று நாமே செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி பொதுக்குழுவிலும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதை ஒரே வரியில் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கிறார்கள். செயற்குழுவிலும் பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் பதவியை ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். என்ன ஏற்றுகிறார்கள்? பொதுச் செயலாளரை போட்டியிடுவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளராக நிற்பதற்கு தகுதியுடையனாகிறார். எந்த ஒரு தொண்டனும் பொதுச் செயலாளர் போட்டியிடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி தந்த பாதை அதையெல்லாம் தவிடுபுடி ஆக்கிவிட்டு காற்றிலே பறக்கவிட்டு